iMath YouTube channel subscribe பண்ணாதவங்க red color button click பண்ணி subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஹலோ viewers அறிவியல் அறிவோம்ல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குளிர்சாதன பெட்டியில் முட்டைகளை வைக்கலாமா சோ ஃப்ரிட்ஜ்ல வந்து முட்டை வைக்கலாமான்னு பார்க்க போறோம் அன்றாட வாழ்க்கையில் நம்மோடும் இரண்டர கலந்து விட்ட ஒரு வீட்டு உபயோக சாதனம் இப்போதெல்லாம் டிவி இல்லாத விட்டு ஆச்சரியமாக பார்ப்பது போல் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடும் பார்க்கப்படுகிறது இல்லத்தரசிகளுக்கு ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு தொடங்கி உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பது அத்தனை எளிதான வேலையாகிவிட்டது ஆனால் மிதமான உணவை குளிர்ந்த நிலையில் வைத்திருந்து அடுத்த வேலையை சூடுபடுத்தி சாப்பிடுவது சில நேரங்களில் ஆபத்தில் முடியும் முட்டைகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகிப்பது ஏறக்குறைய எல்லார் வீட்டிலும் நடக்கும் ஆனால் அப்படி முட்டைகளை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது என புதிய ஆய்வு கூறுகிறது சால்மனல்லா பாக்டீரியா முட்டைகளில் விரைவில் பாக்டீரியா தொற்று உண்டாகிவிடும் அபாயம் உள்ளது குறிப்பாக வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும் சால்மனல்லா வகை பாக்டீரியா முட்டைகளின் ஓடுகளில் உருவாகும் குளிர்சாதன பெட்டி கோழி முட்டையிடும் போது அதன் ஓடுகளில் சால்மனல்லா பாக்டீரியாக்கள் உருவாவது இயல்பானது பாக்டீரியாக்கள் கொண்ட முட்டைகளை நாம் வாங்கியவுடன் குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறோம் சால்மனல்லா பாக்டீரியா வளர தட்பவெப்பநிலை சாதகமாக குளிர்சாதன பெட்டி தருகிறது மிகவும் குளிர்ந்த ஈரப்பதமுடைய தட்பவெப்பநிலையில் சால்மனல்லா பல மடங்கு பெருக்கம் செய்ய ஏதுவாகும் இதனால் பாக்டீரியா பல மடங்கு பெருகி நோய்களை உருவாக்க தயாராகிறது சாதாரண அறை வெப்பத்தில் 37 டிகிரி இந்த பாக்டீரியா வளர்ச்சி அடைய முடியாது இதனால் அவை இறந்துவிடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வயிறு சம்பந்த நோய்கள் இந்த பாக்டீரியா சாதாரண வெப்பநிலையில் உயிர் வாழ்வதில்லை அதிக ஈரப்பதம் கொண்டு குளிர் நிலையில் மிக விரைவில் பெருக்கமடைகின்றன இதனால் குடல் மற்றும் வயிறு சம்பந்த நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது ஐரோப்பிய நாடுகளில் குளிர்சாதன பெட்டியில் முட்டைகளை வைக்கக்கூடாது அமெரிக்காவில் முட்டைகளை குளிர்சாதன பெட்டியில் வைப்பது சட்டப்படி குற்றமாகும் சாதாரண அறை வெப்பத்திலே வைத்து உடனுக்குடன் உபயோகங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தும் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் உடல் நலத்தை கெடுக்கக்கூடியதாகவே உள்ளது கம்ப்ரோமைஸ்டு பர்சன்ஸ் எனும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் புற்றுநோய்க்கு கீமோதெரபி எடுத்துக்கொள்பவர்கள் பதப்படுத்திய உணவுகளை சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக சமைத்த உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும்